சந்தோஷம் வாழ்க்கையின் ஆதிபதம், சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பதம். புயல் மையம் கொண்ட மழை ஊர்தோறும் உளத்தடையில் நம் கணபதி. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எங்கட காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது நாங்கள் இப்போ வந்து பொன்னாலை கிராமத்தில் நிற்கிறோம். எங்களோட கிராமத்தில் வந்து அழகிய சில இடங்கள் எல்லாம் இருக்குது, கோயில்கள் இருக்குது, வயல்வெளி இருக்குது, குளம் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அதுவும் வந்து இன்றைக்கு ரோன் ஷோட்டில் பார்க்க போகிறோம். இந்த ரோனை அன்பளிப்பு செய்தவர் வந்து, அதாவது எங்கட காணொலிகளை மெருகூட்டும் விதமாக வந்து எங்களுக்கு ஒரு அண்ணா அவரால் வந்து ரோனை அன்பளிப்பு செய்திருக்கிறார். இந்த ரோனை அன்பளிப்பு செய்த அண்ணா வந்து, அதாவது சுவிஸில் இருக்கிறார், புங்குடுதீவு 9 வட்டாரத்தை சேர்ந்த நித்திலன் அண்ணாதான் வந்து இந்த ரோனை எங்களுக்கு வாங்கி தந்திருக்கிறார். அந்த வகையில் வந்து அண்ணாவுக்கு மிக்க நன்றி. இந்த காணொலியில் வந்து பார்க்கலாம், இந்த ரோன் ஷோட் எல்லாம் பார்க்கலாம், அது மாதிரி இந்த அழகிய இடங்களையும் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தொடர்ந்து தருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். வந்து பொன்னால சித்தி விநாயகர் ஆலயம், அதாவது பொன்னால பரதராஜ பெருமாள் ஆலயம், அதாவது நாங்க பொன்னால சித்தி விநாயகர் ஆலயத்திலிருந்து சித்தி விநாயகர்லேருந்து ரோனேத்தி, அதாவது பொன்னாலை பரதராஜ பெருமாள் ஆலயம். அதோட வந்து பொன்னாலை பரதராஜ பெருமாள் ஆலயத்துக்கு பின்புறமாக இருக்கிற பொன்னம்பல வாணீஸ்வரம், அதாவது பெரிய கோவில் கோவில்னு சொல்ற, பெரியவர் கோவில்னு சொல்ற, அதாவது பொன்னம்பல வாணீஸ்வரத்துக்கு எல்லாம் போய் போய்க்க பார்த்துட்டு வந்து ஒரு கடற்கரை அப்படி எல்லாம் பச்சை பசையில அழகா இருந்திருக்கும். நாங்கள் வந்து முதத்தரமா ரோன் விடுறபடியா அவ்வளோ பெரிய அனுபவம் இல்லை, எப்படி ரோன் சொட்டு எடுக்கிறேன்னு தெரியல. இது முதத்தரம் என்றபடியா சில நேரம் வந்து அந்த காட்சியில வந்து எடுக்கலாம் போயிருக்கும், என்னடா சரியா பயத்தில் வந்து சரியா உயர்த்தி தான் எடுத்துறாங்க. இனி எடுக்கிற காணொலியில் வந்து மிகவும் அழகாக அப்படி எடுப்போம், ஃபுல்லாக பார்க்கலாம் இந்த காணொலியில். இனி அடுத்த வந்து எங்கட பொண்ணால வயல்வெளி எடுக்க போகிறோம், இப்படி இருக்கு பாருங்க, ஒரே எல்லாம் நெல் எல்லாம் பிதச்சு ஒரே பச்சை பசி எல்லாம் இந்த வயல்வெளி. We'll be right back.
காணொலியில் வந்து நீங்கள் முழுமையாக ரோன் சொட்டெல்லாம் பார்த்துருப்பீங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். இத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.